ஹாய் புப்பூஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆனால் இன்னும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த விநாயகர் வாங்க போகிறோம், என்னென்னலாம் விநாயகருக்கு படைக்க போகிறோம் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மதியானம் படைக்கிறதுக்கு அப்புறம் சமைக்கிறதுக்கு அதுக்கான சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் கிச்சனே ஒரே தடபுடலாக அலங்கோலமாக இருக்குது. அதுக்குள்ளார நம்ம போய் வெளில போயிட்டு விநாயகர் அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். இப்போ நான் காமிக்கிற இந்த ரெண்டு விநாயகருமே நம்ம போன வருஷமும் பார்த்துருப்போம், இந்த வருஷமும் அதே இடத்துல அதே மாதிரியே வச்சுருக்காங்க. மண் பிள்ளையார் வாங்கினா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும்ன்றனால நம்ம வந்து மோஸ்ட்டாக மண் பிள்ளையார் தான் வாங்குகிறோம். இந்த தடவையும் நம்ம போன தடவை வாங்கின அதே இடத்துல வந்து மண் பிள்ளையார் வந்து வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொழுக்கட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுயா உருண்டைக்கான அந்த மாவு வந்து மைதா மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சமைச்சதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து வடைக்கான மாவு, வடை சுட்டு வச்சுருக்காங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் மாவு. அப்புறம் அரைச்ச எள்ளு சாப்பிட்றதுக்காக அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரைஸு தான். அதுக்கப்புறம் வந்து சுண்டலில் வச்சு வச்சுருக்காங்க தாளிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மல்லாட்டை பயிரும் வந்து அதே மாதிரி அவிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு மதியானம் சாப்பிட்றதுக்காக உருளைக்கிழங்கு பொரியல், நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து பட்டாணி அவிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விநாயகரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஜுவல்ஸு அதெல்லாம் போட்டு. அவ்வளோதான், ஃபைனலாக வந்து எல்லாமே முடித்தாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படைச்சிடுறது தான். அவ்வளோதான், எல்லாமே படைச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இல்லை. பட் சம்டைம்ஸ் நாங்கள் வந்து வெளில போய் மற்ற தெருவில் இருக்க விநாயகர்லாம் போய் எப்படி இருக்குது எல்லாம் பார்ப்போம். பட் இந்த டைம் வந்து போக முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்ம் போய் உங்களுக்கும் வந்து காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி போச்சு எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Smile always, be happy forever. Bye bye Booboos, next video la paakalam.